அதாவது வணக்கங்க, இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து பிளஸ் எக்ஸாம்பிள். இந்த சேனலில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரொம்பவே பேசப்பட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட சூசைடு. அந்த சூசைட் கேஸை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. எதனால் அப்படி சொல்லிச்சு, சிபிஐனா என்ன, சிபிஐயோட ஃபங்க்ஷனிங் என்ன, சிபிஐ விசாரணையினால என்ன நடக்கும், சுப்ரீம் கோர்ட் என்ன பவரை யூஸ் பண்ணி சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றுச்சு, இதை பற்றியான டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேங்க, இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் இஷ்யூவில் வந்து யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, என்ன பிரச்சனை நடக்குது, எதுக்காண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து நான் யார் சைடுமே எடுக்கலை, ரொம்ப அன்பயாஸ்டாக என்ன ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு, ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு, லா இந்தியாவில் லா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்திக்கலாம். நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்ன தீர்ப்பில் வந்து யார் கோர்ட்டுக்கு போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போனது வந்து சுஷாந்த் சிங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடிய ரியா சக்கரவர்த்தி. அந்த பொண்ணு எதுக்கு கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் இறந்த உடனே அது வந்து சூசைட் அப்படின்னு சொல்லி மும்பை போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க. அந்த மும்பை போலீஸோட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்க போகும்போதே சுஷாந்த் சிங்கோட அப்பா, அவர் வந்து பீகாரில் இருக்கார், பீகாரில் இந்த பொண்ணு மேலே எஃப்ஐஆர் பதிவிடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவிட்டு அந்த பொண்ணு மேலே சில குற்றச்சாட்டுகள் செயற்படுறாங்க. என்னென்ன குற்றங்கள் சுஷாந்த் சிங்கோட அப்பா வந்து இந்த ரியா சக்கரவர்த்தி மேலே வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 341, 342, 380, 406, 420, 306, 506, 120B இவ்வளோ செக்ஷன்ஸு கீழே சுஷாந்த் சிங்கோட அப்பா வந்து இந்த ரியா சக்கரவர்த்தி பொண்ணு மேலே எஃப்ஐஆர் பீகாரில் ஃபைல் பண்ணுறாரு. இதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திருட்டு, தெஃப்ட், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின், மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்டு, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், இந்த மாதிரி. அதாவது தன்னோட தந்தை வந்து தன்னோட மகன்கிட்ட பேச முடியாமலும் அதை வந்து இந்த பொண்ணு வந்து தடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட பணங்களை வந்து இந்த பொண்ணு வந்து நிறையா ஏமாற்றி பறித்ததாகவும் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இந்த எஃப்ஐஆர் வந்து பீகாரில் விசாரிக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் வந்து 406 செக்ஷன் 406 சிஆர்பிசி மூலம் அந்த எஃப்ஐஆரை மும்பைக்கு மாற்றணும். ஏன்னா மும்பையில் தான் இந்த வந்து சூசைட் நடந்திருக்கு, ஏற்கனவே மும்பை போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த எஃப்ஐஆரை வந்து பீகார்லேருந்து மும்பைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரியா சக்கரவர்த்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது தான். அந்த இதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில் தான் நேற்று, அது எப்படி கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கேஸில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ரியா சக்கரவர்த்தி மேலே சுஷாந்த் சிங்கோட ஃபாதர் வந்து கேஸை ஃபைல் பண்ணிட்டாரு. அந்த எஃப்ஐஆர் வந்து பீகாரில் இருக்குது, ஏற்கனவே சுஷாந்த் சிங் மும்பையில் சூசைட் பண்ணிட்டனால மும்பை போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரியா சக்கரவர்த்தி என்ன சொல்கிறதுனா, பீகாரில் இருக்க கேஸை மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இப்போ இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீகார், மகாராஷ்டிரா போலீஸ், யூனியன் கவர்மெண்ட், அப்புறம் சுஷாந்த் சிங்கோட ஃபாதர், அதுக்கப்புறம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா சக்கரவர்த்தி, இந்த அஞ்சு பேர் தான் இந்த இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நான் சுஷாந்த் சிங்கோட அப்பா வந்து பீகாரில் வந்து இந்த பொண்ணு மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடும்போது பீகார் போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இதை வந்து சிபிஐ என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றுது. இந்த இதில் தான் பிரச்சனை. இப்போ சிபிஐ யார், சிபிஐ என்ன, இந்த சிபிஐயோட ஃபங்க்ஷனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிபிஐங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் பேசப்படுற ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அப்படி இப்படி சிபிஐக்கு போச்சுன்னா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும், சிபிஐ என்ன, சிபிஐன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சிபிஐ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கும், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1941 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும்போது வார் சப்ளைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வார் சப்ளைஸில் ஏதாவது கரப்ஷன் நடந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வார் சப்ளைஸில் வந்து
நடக்கிற கரப்ஷனை தடுக்கிறதுக்காண்டி பண்ண ஆரம்பித்த ஆர்கனைசேஷன் 1941. இது வந்து நாளடைவில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில பேர் வந்து கரப்டாக இருக்கலாம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு ஆக்ட் படி ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வாருக்காண்டி பண்ணது வந்து இப்போ வந்து டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் கொடுத்தாங்க. இப்படி வந்தது தாங்க சிபிஐ. இந்த சிபிஐ எப்படி ஆச்சுன்னா 1963 ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ஆர்டர் போட்டு அந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து சிபிஐ அப்படின்னு மாற்றுது. இந்த சிபிஐ எப்படி இருக்கும்னா, ஒரு கேஸை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ஒன்று அந்த கேஸ் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குதோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் தரும், இது நம்பர் ஒன். அப்படின்னா தான் வந்து சிபிஐ அந்த கேஸை எடுத்து இது பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி சில ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸில் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டே வந்து இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கணும் எப்படி சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயந்தாங்க, இதில் வந்து ரெண்டு விஷயந்தான், இந்த ரெண்டு விஷயமாக தான் சிபிஐ வர முடியும். ஒன்று என்னென்னா, எந்த ஸ்டேட்டில் வந்து கேஸ் ஃபைல் ஆகிருக்கோ அந்த ஸ்டேட் வந்து இதை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணால் சிபிஐ ஏற்றுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் வந்து சொல்லலாம், இது வந்து நீங்கள் சிபிஐ விசாரிக்கணும்னு. கான்ஸ்டியூஷனல் கோர்ட் சொல்லிச்சுன்னா ஸ்டேட்டோட கன்சென்ட் தேவை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, மகாராஷ்டிராவில் ஏற்கனவே ஒரு என்கொயரி போய்கிட்டு இருக்கு, பாட்னாவில் ஒரு போலீஸ் என்கொயரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் என்கொயரி போகும்போது கிளாஷ் ஆகுது. இதில் பாட்னா போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ பாட்னா போலீஸோட கன்சென்ட் இருக்குது, அதாவது பீகார் போலீஸோட கன்சென்ட், ஆனால் மும்பை போலீஸோட கன்சென்ட் கிடையாது. இதனால் இந்த கேஸை யார் விசாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சனு. அதுக்காண்டி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை டிட்டர்மைன் பண்ணுது. அது என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டை பற்றி என்ன சொல்லிடுறேன். சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு ஹையஸ்ட் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பவர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா Article 142. இந்த Article 142 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி எந்த இடத்துலையாச்சும் அநீதி ஏற்பட்டது, இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சு அப்படின்னு அது ஃபீல் பண்ணிச்சுன்னா இந்த Article 142 யூஸ் பண்ணலாம். இதை வச்சு தாங்க இந்த ஹோல் கேஸே போகுது. ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, சுஷாந்த் சிங்கோட ஃபாதர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே பாட்னா வந்து அது சிபிஐக்கு சொன்ன உடனே ரியா சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதை சிபிஐ விசாரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இதை பாட்னா பீகார் சொல்லி சிபிஐ விசாரிக்கிறதுல வந்து எனக்கு ஆச்சரியம் இருக்குது, ஏன்னா வந்து பீகார் போலீஸே வந்து சுஷாந்தோட ஃபாதருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியா சக்கரவர்த்தி சைடு வந்து வாதிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக மும்பை போலீஸ்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாதம். சுஷாந்த் சிங்கோட ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, தன் மகன் இறந்தது சூசைடு தான், அதில் பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த சூசைடுக்கு காரணம் வந்து ரியா சக்கரவர்த்தியோட கிரிமினல் மிஸ் அப்ராப்ரியேஷன், என் மகனை ஏமாற்றிட்டா, ஆசை காட்டி ஏமாற்றிட்டா, அந்த மாதிரி நிறையா ஒரு பல செக்ஷனில் ஃபைல் பண்ணுறாங்க. இது சுஷாந்த் சிங் ஃபாதரோட இது. மகாராஷ்டிரா போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், Section 174 கீழே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். Section 174 என்னென்னா, ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டால் அந்த சூசைடுக்கான காசு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம், இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் சைடு வந்து எந்த விதமான பயாஸ்னஸும் கிடையாது. பயாஸ்னஸ்னால் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம், நாங்கள் நடுத்துனமாக தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் வந்து சிபிஐக்கு எல்லா கேஸையுமே மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் படி கிரிமினல் குற்றங்கள் நடந்தால் அது எந்த ஸ்டேட்டில் நடக்குதோ அந்த ஸ்டேட் போலீஸுக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் சிபிஐக்கே நீங்கள் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா எங்களோட அதிகாரத்தில் நீங்கள் தலையிடுற மாதிரி இருக்கும், இது இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டாக போகும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா போலீஸ் வாதாடுது. பீகார் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மும்பை போலீஸ் வந்து ரியா சக்கரவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் மும்பை போலீஸ் வந்து 174 செக்ஷன், அதாவது சூசைட் நடந்த காரணத்துக்காண்டி தான் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, தன்னோட தந்தை கூறிய அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட பணம், ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அவங்கள வந்து ஏமாத்தினது, இந்த விஷயத்தை இவங்க விசாரிக்க மாட்டேங்காங்க, இது விசாரணைக்கு போகலை, அது வந்து மும்பை போலீஸ் விசாரணைக்கு பண்ண மாட்டேங்கி, இதனால் இதை சிபிஐக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பீகார் போலீஸ் சொல்லுது. இதுக்கப்புறம் இதுக்கு இடையில் வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது நான் சொன்னபடி சிபிஐ வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் வரும். ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் வந்து பீகார் போலீஸோட
வாதத்தை ஏற்றுக்கிறோம், இதை வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது தாங்க இப்போ இருக்க ஜட்ஜுக்கு முன்னாடி உள்ள க்வெஸ்சன். ஜட்ஜு வந்து இப்போ 4 கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும். இந்த என்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜட்ஜு முன்னாடி, சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி என்ன கேள்விகள், சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னா, நான் திரும்ப சொன்னபடி இந்த கேஸ் யார் கொண்டு போனதுன்னா, சுஷாந்த் சிங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா சக்கரவர்த்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகாரில் சுஷாந்த் சிங் ஃபாதர் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் கேஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் 4 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது இருக்குது. முதல் கேள்வி என்னென்னா, சுஷாந்த் சிங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா சக்கரவர்த்தி கேட்டுக்கொண்ட மாதிரி பீகாரில் ஃபைலான எஃப்ஐஆரை மும்பைக்கு மாற்ற முடியுமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, மும்பை போலீஸ் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன், மும்பை போலீஸ் செக்ஷன் 174 கீழே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கும் சம்மந்தப்படுமா? எல்லா இன்வெஸ்டிகேஷன்னா சுஷாந்த் சிங்கோட மரணம் சூசைட் மட்டுங்கிறத மட்டும் இல்லாமல், ரியா சக்கரவர்த்தி சுஷாந்த் சிங்கை ஏமாத்தினாங்களா, அவங்க வந்து பணத்தை ஏதாச்சும் சுருட்டினாங்களா, வேறு எதுவும் சுஷாந்தோட அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு பண்ண முடியாமல் எதுவும் பண்ணாங்களா, அந்த மாதிரியான கோணங்களில் மும்பை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் பதில் அளிக்கணும். மூணாவது முக்கியமான கேள்வி, பாட்னா அதாவது பீகாரில் பீகார் போலீஸ் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் கேஸை வந்து சிபிஐக்கு பரிந்துரை செஞ்சது இருந்து கரெக்டாக, அது வந்து பீகாருக்கு வந்து அந்த உரிமை இருக்குதா அப்படிங்கிறத கேட்கணும். ஏன்னா வந்து மகாராஷ்டிரா மும்பை போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, பீகாருக்கு அந்த உரிமையே கிடையாது, ஏன்னா குற்றம் வந்து மும்பையில் நடந்தது, இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி எங்கே குற்றம் நடக்குதோ அங்கே தான் அந்த போலீஸ் தான் அந்த டெசிஷன் எடுக்கணும். ஸோ பீகார் போலீஸ் அந்த டெசிஷன் எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பீகார் போலீஸ்க்கு அந்த உரிமை இருக்குதா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது ஒரு மூணாவது கேள்வி. கடைசி 4வது கேள்வி என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் நான் முதலே சொன்ன மாதிரி தன்னோட ஆர்டிகல் 142 படி எங்கேயாவது அநீதி நடந்தது, இன்ஜஸ்டிஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதில் இன்டர்ஃபியர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம். அந்த ஆர்டிக்கல் 142 யூஸ் பண்ணி யாரோட கன்சென்ட்டுமே இல்லாமல், மகாராஷ்டிரா போலீஸோ பீகார் போலீஸோ யாரோட கன்சென்ட்டுமே இல்லாமல் சிபிஐக்கு இந்த கேஸை பரிந்துரைக்க முடியுமா? இதுதான் 4 கேள்விகள். இந்த 4 கேள்விகளுக்கு ஜட்ஜ் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி வந்து ரியா சக்கரவர்த்தி வந்து இன்வெஸ்டிகேஷனை பீகார்லேருந்து மும்பைக்கு மாற்ற சொன்னது வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 406 சிஆர்பிசி படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸுகளையும் அப்பீலையும் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும். இது வந்து எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை, எந்த கேஸுமே நடக்கலை, ஆனால் எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரையே நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரியா சக்கரவர்த்தி ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷனில் 406 படி சுப்ரீம் கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியாது, ஆனால் கேஸோ அப்பீலாகவும் இருந்தால் மாற்றிக்கிடலாம், இப்போ எந்த வித கேஸும் ஃபைல் ஆகாமல் போகிறதுனால இதை எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முதல் கேள்விக்கு பதில் அளிக்குது சுப்ரீம் கோர்ட். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை போலீஸோட இன்வெஸ்டிகேஷன், அதாவது மும்பை போலீஸ் சூசைடுங்கிற கோணத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதே மும்பை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட தந்தை கூறிய, அவங்க வந்து ரியா சக்கரவர்த்தி தன்னை ஏமாற்றிட்டாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கிரிமினலாக கன்ஃபைன் பண்ணி வச்சிட்டாங்க, இந்த மாதிரி இதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, மும்பை போலீஸ் செக்ஷன் 174 சிஆர்பிசி மூலமாக வந்து சூசைடு அப்படிங்கிறது கோணத்தில் மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது, சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட தந்தை கூறிய இதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கு. ஸோ அதனால் வந்து மும்பை போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த சூசைட் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே ஒரு நேரோ இன்வெஸ்டிகேஷன் தான், இது ஒரு வைடு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, வேறு எதுவும் பெரிய லெவலில் பின்னாடி எதுவும் நடந்ததா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் கிடையாதுன்னு ரெண்டாவது கேள்விக்கு பதில் அளிச்சது. மூணாவது கேள்வி, பீகார் போலீஸ் சிபிஐக்கு மாற்றுறது கரெக்டாக இல்லையான்னு சொன்னதில் வந்து பீகார் போலீஸுக்கு உரிமை இருக்குது, பீகார் போலீஸ் சிபிஐக்கு இதை மாற்றுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பதில் அளிச்சுக்கா. என்ன சொல்லியிருக்காருன்னா, எஃப்ஐஆர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபைல் பண்ணால் எல்லா போலீஸும் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நார்மலான விஷயம், ஸோ பீகார் போலீஸுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு. கடைசி இதுதான் முக்கியமான விஷயம், இது மூலமாக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கல் 142 யூஸ் பண்ணி
சிபிஐ இந்த கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி இதை சொல்லியிருக்காரு. அது என்ன சொன்னார்னா, எங்கே இன்ஜஸ்டிஸ் நடந்தாலுமே சரி, இதை வந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து ஜட்ஜ் என்ன ஒரு முக்கியமான இது சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு எந்த வித தப்பு நடந்த மாதிரி தெரியலை, ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது இடையில. அதாவது பீகார் போலீஸ் வந்து மும்பைக்கு வந்து ரியா சக்கரவர்த்தியை பற்றி விசாரிக்கணும்னு வந்தப்போ மும்பை போலீஸ் பீகார் போலீஸை ஒழுங்காக நடத்தலை, சரியாக நடத்தாத காரணத்தினால எனக்கு என்னமோ சின்ன டவுட் வருது, மித்தபடி இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த நடத்தையில் தான் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பீகார் போலீஸ்க்கும் மும்பை போலீஸ்க்கும் பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆனால் இதை வந்து பப்ளிக் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா, இதை வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்குமே சம்மந்தப்படாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் சென்ட்ரல் ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு நான் அதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும், மகாராஷ்டிராவோட கன்சென்ட் தேவை கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிபிஐ வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தில் தான் வந்து கேஸை விசாரிக்க முடியும். ஒன்று வந்து எங்கே கேஸ் ஃபைலாக இருக்கோ அந்த ஸ்டேட் வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், நீங்கள் விசாரிங்கன்னு, அப்படி இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால மகாராஷ்டிராவோட கன்சர்ன் தேவைப்படாதுன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, மகாராஷ்டிராவும் கன்சர்ன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுதாங்க இந்த கேஸோட நிலைமை இப்போதைக்கு. இந்த கேஸோட நிலைமையில் வந்து ஒன்றே ஒன்று தெல்ல தெளிவாக தெரியுது, என்னென்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட் சூசைடு தான் பண்ணாருன்னு சொல்லி எந்த காரணத்திலையுமே வந்து அவரை வந்து வேறு விஷயமாக மர்டர் பண்ணதா சுஷாந்த் சிங்கோட ராஜ்புட்டோட தந்தையும் சொல்லலை, யாருமே சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன் மகனோட சூசைடு தூண்டுதலுக்கு காரணமாக தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம், என்னைய வந்து பேச விடலை, மித்தபடியாக தெஃப்ட்டு கிரிமினல் கன்ஃபைன்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி தன் மகனை அடைத்து வைத்ததாக சில குற்றங்கள் சொல்கிறாரு, அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோதான், இதில் எந்த இடத்துலையுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி சிபிஐங்கிறது ஒரு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான், சிபிஐ கிட்ட போகிறதுனாலே எல்லா உண்மையும் வெளியே வந்துடும், எல்லாமே இதாகிடும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் 2012 இதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி சிபிஐ என்ன சொன்னாங்கன்னா, சிபிஐ ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளி, அது வந்து தன்னோட மாஸ்டர் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லும், அது கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளி சிபிஐ, மாஸ்டர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த அளவுக்கு போய் இதாகிட்டுருக்கு. இதுதான் வந்து இப்போ உள்ள ஃபேக்ட்ஸு. இதில் வந்து யாரும் தப்பு பண்ணியிருக்கா, யார் தப்பு பண்ணலை, யாரோட வெற்றி, நிதிஷ்குமாரோட வெற்றியா, பீகார் கவர்மெண்டோட வெற்றியா, நியாயம் ஜெயிச்சிருச்சா, எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சட்டப்பூர்வமான ப்ரொசீஜரல் பிரச்சனைகளை சுப்ரீம் கோர்ட் தீர்த்து வைத்திருக்கு, அவ்வளவு தான். இதில் வேறு எந்த இதுவுமே கிடையாது, இது எல்லாமே ப்ரொசீஜரல் இஷ்யூஸு. இந்த ப்ரொசீஜரல் இஷ்யூஸை வந்து சுப்ரீம் கோர்ட் இது பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸுன்னு வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் சண்டை போடணும் போது அதை தூக்கிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுநிலையான இதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்றைக்கும் நடுநிலை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பல ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆலை மாதிரியோ இல்லை வந்து அங்கே சென்ட்ரலில் சப்போர்ட் தர்றதுக்கு பல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஷியலாக ஸ்டாண்ட் எடுக்கலாம், எடுக்காமே இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட ஒர்க் பிடிச்சிருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.